எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதிகண்ணம்மா சீரியலில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிஆர்பி வந்து ஃபஸ்ட்டில் வந்து எல்லா சீரியல்லையும் ஃபஸ்ட்டு வந்தபோதே பார்த்திங்கன்னா ஹீரோயின் விலகி போனாங்க, அப்புறம் ஐலண்ட் விலகி போனாங்க, அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி விலகி போனாங்க, இப்படி ஒவ்வொருத்தராக வந்து விலகி போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மாமியாராக நடிக்கிற சௌந்தர்யாவும் விலகி போகிறாங்க அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு. இதை கேட்டு ரசிகர் எல்லாருமே வந்து ஷாக்காக இருக்காங்க. இந்த சீரியல் வந்து வெற்றி பெற வந்து ஹீரோ எந்த அளவுக்கு கண்மா, இது ஹீரோயின் வந்து மாமியார் மருமகள் தான். ரெண்டு பேரோட நடிப்பு வந்து சூப்பராக இருக்கும். கண்ணம்மா இவங்க சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், இவங்க நடிப்புக்காகவே வந்து மாமியார் மருமகள் நடிப்புக்காகவே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து கண்ணம்மா விலகி போயிட்டாங்க, இப்போ வந்து ஓரளவு புதுசாக வந்த விசாதவி ஓரளவு மக்கள்கிட்ட இப்போ தான் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ சௌந்தர்யாவும் விலகி போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஏன் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து விலகி போகிறாங்க? ஒரு சீரியல் வந்து நல்லா மக்கள்கிட்ட இல்லைன்னா விலகி போனால் வந்து நம்ம பார்க்கலாம், ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு பெற்ற ஒரு பெரிய சீரியல்லேருந்து வந்து எல்லாருமே தொடர்ச்சியாக வந்து ஏன் விலகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த சீரியல் வந்து கதை பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டிஎன்ஜி டெஸ்ட் எடுக்காமல் வந்து அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து அதே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது மக்களுக்கு பிடிக்கலையா வந்து அதனாலேயே வந்து நடிக்கிற அவங்களாலேயே பொறுத்துக்க முடியாமல் விலகி போகிறாங்களான்னு தெரியல. அதனாலே வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து விருப்பம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதனால் டிஆர்பி லைட்லேருந்து கீழே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நடிக்கிற அவங்கள்ட்ட அப்போ நடிக்கிற அவங்களாலே தாங்க முடியலையா என்னன்னு தெரியல. இதனால் என்ன காரணம் தெரியல, நிறைய பேர் விலகி போய்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் 80% சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.